ராமாய ரமபத்ராய ராமச்சந்திராய மேதசு ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமகாம். அகலிகை சாபயமோதனத்துக்கு பிறகு விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை மிதிலைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். மிதிலையிலே சதானந்தரை முன்வைத்து ஜனகன் இவர்களை எல்லாம் வரவேற்கிறான். பகவன் ஸ்வாகதம் போஸ்து கிம் கரோமி தவானதா பவான் ஆஜ்ஞாபயதும் மாம் ஆஜ்ஞா பவதாஹ்யகம். சுவாமி நீங்கள் வரணும், இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆஜ்ஞாபித்த நான் பண்ண காத்துருக்கேன், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கவா யார் தெரியுமா, புத்திரம் தசரதேமோ தசரதனுடைய குழந்தைகள் இவா சத்திரியோ சத்திரியர்கள் லோக விஸ்ருதோ இவாளை பற்றி உலகத்தில் நல்லா தெரியும். அவள் வந்திருக்கிறதுக்குன்னு கேட்டால் அதிர்ஷ்ட காமோ உங்ககிட்ட வில்லு இருக்கும் இல்லையோ, அந்த வில்லை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. தனுசிரேஷ்டம் எதை தப்பி துவையில் இஷ்டத்தி எந்த வில்லு உங்ககிட்ட இருக்கோ அது பார்க்கறதுக்காக இவா வந்திருக்கா அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் இந்த விஷயத்தை சொன்னார். அப்போது ஜனகன் சொன்னான், என்னுடைய குழந்தை சீதைன்னு பேர், க்ஷேத்திரம் சோதஜதாலப்தம் யாகம் பண்ணுறதுக்காக நிலத்தை நான் உழுதேன், உழுத காலத்தில் இந்த கலப்பை நுனியில் கிடைச்ச உயவர் ஆகையினால நான் அண்ணா சீதை திவிஷுதான் சீதை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். பூதலா பூமியிலேருந்து தோன்றினால் அயோ நிதை ஆகையினால அவளை நான் வளர்த்துட்டு வந்தேன், யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோஜனை பண்ணேன். அதுக்காக வீரியசுருக்கே தீமையே கன்யா இந்த வில்லு இருக்கும் இல்லையோ அதை வீர பணயமாக வச்சு அந்த வில்லை யார் வளர்க்கிறாளோ அவளுக்கு சீதையை கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், சாப்பிட்டேன் அதை நிலநிறுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நீங்கள் தங்கி நாலஞ்சு கார்த்தால வந்து இந்த வில்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். சதானந்தர் அவர்களை அழைச்சிட்டு போனார். சதானந்தர் தான் விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கையே ராமனுக்கு சொன்னார். அதுவரையில் இந்த விஸ்வாமித்திரர் யாருன்னு ராமன் கேட்கவே இல்லை. அதோ ஒரு ரிஷி வந்தார், அப்பா அனுப்பினார், அந்த ரிஷி பின்னால் போனோம், இன்னும் காரியங்கள் நடந்திருக்கு அவ்வளோதான், இவர் யாருன்னு கேட்கல. இதுதான் ரொம்ப பெரிய குணம், யார் இவர் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா, கேட்கல. சதானந்தர் சொல்ல ஆரம்பித்தார் இவருடைய சரித்திரத்தை. இவர் கௌசிகனாக இருந்தார், சத்திரியனாக இருந்தார், ஒரு சமயம் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போனார், களைச்சி போயிருந்தார், பக்கத்தில் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்தது, அந்த ஆசிரமத்துக்கு போனார், பரிவாரங்களோடு போனார், வசிஷ்டர்கிட்ட காமதேனு அப்படின்னு ஒரு பசு இருந்தது, அந்த பசுவினுடைய உபகாரத்தினால வந்தவ அத்தனை பேருக்கும் இவர் அபிசத்காரம் பண்ணார். இதை பார்த்தால் இப்படி ஒரு பசு நம்மகிட்ட இருந்தால் சௌகரியமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வசிஷ்டர்கிட்ட போயிட்டு, சுவாமி உசந்ததான பொருள் இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு சொந்தம், அதனால இந்த பசுவை எனக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு கௌசிகன் கேட்டான். ஓ வசிஷ்டர் சொன்னார், அப்பா இப்போ தேவேந்திரனாக பார்த்து எனக்கு கொடுத்தது தேவலோகத்துலேருந்து வந்திருக்கு, இப்போ யாருக்கும் கொடுக்குற உரிமை எனக்கு கிடையாது, நீ ஒரு காரியம் பண்ணு, அந்த பசுவை போய் கூப்பிடு, அது உன் பின்னால் வந்தால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னார். ரொம்ப இந்த காமதேனுவை கூப்பிடுறான், அது அங்கேருந்து வந்தது வசிஷ்டர் எதிர நின்றது, இவர் பின்னால் நான் போகட்டுமான்னு கேட்டது. இவர் சொன்னார், உனக்கு இஷ்டம் இருந்தால் போ அப்படின்னார். அதுக்கு இஷ்டம் இல்லை, போக விரும்பலை, அவன் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த பசுவுக்கு கோபம் கொடுத்து தன்னுடைய சரீரம் இருக்கிறதோ அதை ஒரு குலுக்கு குலுக்கி தான் அந்த சரீரத்திலேருந்து
ராட்சசாலாம் வந்தாலும் பப்பராவது பெரிய பாடக்க அவள் எல்லாம் வந்தா அவள் எல்லாம் கௌசிகனோட படையோட சண்டை போட்டு அந்த படையில ஒன்றும் இல்லாம பண்ணா அவளை பார்த்தா கோபம் கௌசிகனுக்கு. எல்லாவது ஒரு பிராமணன் ஒரு பசுவை வச்சுட்டு இவ்வளோ பாதுபடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசிஷ்டரோட சண்டை போடணுட்டு இவன் ஆரம்பித்தான். வசிஷ்டர் தன் கையில் இருந்த தண்டம் இருக்கோ இல்லையோ அதை எதிரே வச்சுட்டார். இவன் போடுற அஸ்திரங்கள் எல்லாம் அந்த தண்டத்துக்கு அப்புறம் போகலை. பார்க்குறான் மாசம் ரொம்ப வெறுத்து போகுது. திக்பலம் சத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம். நேற்றைய வரையில் சத்ரியனுடைய பலம் தான் பெருசுன்னு நினச்சிட்டுருந்தேன். அதாச்சும் சாதாரண பலம் அது. பிரம்ம தேஜஸ் இருக்கிற பிராமணன் இருக்கானோ இல்லையோ அவருடைய தபத்துக்கு முன்ன இந்த சத்ரிய பலம் எடுபடாது புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே நான் தபம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி வந்த மந்திரிகள்கிட்ட நீங்கள் எல்லாம் போய் ராஜ்யத்தை பார்த்துருந்தோம் நான் இப்படியே காட்டுக்கு போகிறேன் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தவம் பண்ண போனார். தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணி தபஸ் முற்றின சமயத்தில் அங்கேருந்து தேவலோகத்துலேருந்து ஒரு பெண் வந்தா மேனக்கைன்னு பேர். அவளை அழகரை மறைஞ்சினார். மறைஞ்சின உடனே அவளை கல்யாணம் பண்ணினார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவள் தான் சகுந்தல. அதுக்கப்புறம் ஞானம் கொடுத்து வருது. என்ன அநியாயமாக இருக்கே தபஸ் பண்ணோம் கேவலம் ஒரு ஆசையினால தபத்தை இருந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறுத்து மறுபடியும் கிளம்பி போனார். தபஸ் பண்ணார். நிறைய தபஸ் பண்ணி சக்தி வந்தது. இப்போ திருசங்கின்னு ஒரு ராஜா அவன் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு அல்பத்தனமான ஆசை தன் சரீரத்தோட மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆத்மாதானே போகணுமே தவிர சரீரத்தோட போக முடியாது. அவனுக்கு ஒரு பிடிவாது குணம் சரீரத்தோட அங்கே போகணும் அப்படின்னுட்டு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டான். வசிஷ்டர் சொன்னார் யாராக இருந்தாலும் ஆத்மா தான் அங்கே போகணுமே தவிர சரீரத்தோட போக முடியாது நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னார். உடனே வசிஷ்டருடைய குழந்தைகள்கிட்ட போய் கேட்டான். அவன் அவா என்ன சொன்னா எங்கள் தகப்பனாக முதல்ல ஆச்சாரியனை வச்சு அவர்கிட்ட போய் கேட்டு அவர் முடியாதுன்னு சொன்னது இருப்பாரு எங்ககிட்ட வந்து கேட்கறது இருக்கு. எங்கள் தகப்பனார் அலட்சியப்படுத்தின மாதிரி அர்த்தம். ஒரு ஆச்சாரியனை அலட்சியப்படுத்தி இன்னொரு ஆச்சாரியன் போடுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஆகையினால உனக்கு சண்டாலட்சம் வர தளவது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா. ஐயோ பாவம் இந்த சாபத்தினால சண்டால உருவத்தோட அழகாடுறான். யாரும் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. விஸ்வாமித்திர இருக்கிற இடத்துக்கு வந்தான். யாருடையன்னு கேட்டான். கதையை சொன்னான். சசிஷ்டன் முடியாதுன்னு சொன்னாரா? ஆமாம் முடியாதுன்னு சொன்னார். நான் ஒன்று அனுப்புறேன் அப்படின்ட்டு என்னுடைய தவத்தினுடைய சக்தி எல்லாம் எடுத்துட்டு நீ மோட்சத்துக்கு போ சரீரத்தோடு போ அப்படின்னார். அந்த தவத்தினுடைய சக்தினா எடுத்துட்டு மோட்சத்துக்கு போனான். அங்கே தேவேந்திரன் பார்த்தான். சொர்க்கத்தில் ஏறடா அநியாயமாக இருக்குது சரீரத்தோடு வரானே பிடிச்சி தள்ளு கீழே அவனே அப்படின்னார். அங்கேருந்து கீழே விழறான். இவருக்கு கோபம் வந்துருக்கு. திஷ்ட அங்கேயே நில்லு. உனக்கேன்னு ஒரு தனி சொர்க்கத்தை நான் உண்டாக்குறேன். நீ அங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு திருசங்க சொர்க்கம்னு பேர் இருக்கு. அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவில் அல்லாடையும் இருக்கு. இதில் பெரிய உண்மை என்னன்னா ஆச்சாரிய விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். எந்த காரணம் கொண்டும் ஆச்சாரியனை மாற்றக்கூடாது. நம்ம எவ்வளோ சக்தி உள்ளவராக இருந்தாலும் கூட ஆச்சாரியனை மாற்றினா திருசங்களுக்கு என்ன கதியோ அந்த கதி தான் வரும். விஸ்வாமித்தர் பார்த்தார் என்னடா எதை தவத்தினால கோபத்தை வச்சுட்டு இதை பண்ணிட்டு வந்து மறுபடியும் தவம் பண்ண போனார். கடுமையான தவம் பண்ணார். எதுவரையில்லால் வசிஷ்டர் வாயால் வந்து பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கணும் அது வரையில் தபஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணார். அப்படிப்பட்ட மகான் அதே நேரம் ஒரு வியாசம். ரொம்ப ப்ராக்டிக்கலானவன் இந்த விஸ்வாமித்திரன். வாழ்க்கையில் ஏற்படுற இடையூறுகளை ஒவ்வொன்றா ஜெயிச்சு முதல்ல ஆசையை ஜெயிச்சு அப்புறம் கோபத்தை ஜெயிச்சு அதுக்கப்புறம் சித்தி அடைந்தவன். அதனால அவன் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டா முதல்ல கௌசிக்கனா இருக்கிறதே இருந்தவன் வேறு, விஸ்வாமித்திரன் இருக்கிறதே வேறு, பின்னால் வால்மீகியே சொல்லப்படாமது. அப்படிப்பட்ட மகான் இந்த விஸ்வாமித்திரன் அப்படின்னுட்டு சதானந்தர் விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொன்னார். நிறைய இருக்காது சுருக்கமாக சொன்னார். அங்கேருந்து மறுநாள் காலத்தால் சபைக்கு போனால் அந்த வில்லை கொண்டு வந்து வச்சா விஸ்வாமித்ர சுதர்மாத்மா சுற்றா ஜனகபாசிதம்
வத்சர மதனு பஷா எப்படி ராகவம் அப்ரவீத்து. மறுநாள் காலையில ஜனகருடைய அரசவையில ஜனகருடைய வார்த்தையை கேட்டு விஸ்வாமித்ரஹா சுதர்மாஸ்மா கனமான ஸ்லோகம் இது. இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சு ஒரு நாள் உபன்யாசம் பண்ணலாம். யாரா விஸ்வாமித்ரன்னா, விஸ்வம்னா பகவானுக்கு ஒரு பேர் உண்டு. விஸ்வம் விஷ்ணுஹோ வசத்காரஹா சாஸ்திரத்துல வரதோ இல்லையோ, விஸ்வம்னா பகவானுக்கு பேர் உண்டு. பகவானுக்கு யார் வேண்டியவனோ அவன் தான் தர்மாத்மா. நாம பெருமாளை சேவிச்சா தர்சனம், பெருமாளுடைய பார்வை நம்ம நேரில் பட்டா சந்தர்சனம். தர்சனம் வேறு, சந்தர்சனம் வேறு. நாம பெருமாள் பார்க்கறத விட அவனுடைய தெரு நோக்கு நம்ம மேல வேணும். அதே மாதிரி தான் பகவானுக்கு வேண்டியவனா இருக்கணும். நாம அவன் கோவிலுக்கு போறது முக்கியம் இல்லை, சர்வேஸ்வரனுக்கு நாம வேண்டியவனா இருக்கணும். அதனால இவன் விஸ்வாமித்ரன். இது ஒரு அர்த்தம். விஸ்வம்னா உலகியல் வாழ்க்கைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. உலகியல் வாழ்க்கைக்கு எவன் விரோதியோ அவன் தர்மாத்மா. உலகியல் வாழ்க்கை எது அப்படின்னா, இந்த உலகத்துல யார் யாரோட பழகினாலும் எதையாவது எதிர்பார்த்துத்தான் பழகுகிறானே தவிர, யாரும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் பழகுவது என்பது கிடையவே கிடையாது. அவர் அழகா சொன்னார், தாயே தந்தை என்றும் காலமே கிடையாது, மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன், அதனால எனக்கு தொந்தரவு தான் வந்தது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். ஆகையினாலே உலக வாழ்க்கை இருக்க அதுலேருந்து வெளியில வரணும். நாம உலகத்துல இருக்கணும், ஆனா உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தாமரை இருக்க தீர்த்தம் மேல வந்தா அது மேல வர்றது, தீர்த்தம் போற கீழே இறங்கினா இறங்கி போறது. ஆனாலும் தம்மேல தன் இலையில அந்த தீர்த்தத்தை ஒட்ட விடுறது இல்லை. அந்த மாதிரி நாம உலகத்துல இருக்கணும், உலகம் நம்மள இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தவனவன் ஆகையினா விஸ்வாமித்ர சுதர்மாத்மா. சுத்வா ஜனக பாஷிதம் பத்ரா ராமா, பத்ரா ராமா சேர்த்து சொல்லணும். பா குழந்த ராமா தனுர்பஷா வில்ல பாரு அப்படின்னு சொன்னார். இது சம்பிரதாயமான வார்த்தை. ஆச்சாரிய சாரூபம் அல்ல, காலக்ஷேபம் பண்ற காலத்துல ஆச்சாரியன் சில விஷயங்கள் சாதிச்சாகும், சில பாத்தியா அப்படின்னு விசாரிச்சோம். பார்த்து சொல்லிட்டே இருக்கிச்சு ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த ஸ்லோகத்தை பாத்தியானி அப்படின்னு விசாரிச்சாகும். என்ன அர்த்தம் தெரியுமோ, அதுல சம்பிரதாயத்துக்கு அனுகுணமா வார்த்தை இருக்கு, அத பாத்தியான்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க அர்த்தம் பண்ணணும், இல்ல பாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இல்லைன்னா பிரம்மாண்டமான இல்லாச்ச இதுல வச்சிருக்காரு, இத பாருன்னு இவர் சொல்லுவானே. பா ராமா இந்த வில்லு இருக்க எல்லா ராஜாக்களும் பார்த்தான், ஆனா உன்னுடைய பார்வை இருக்கு பாரு, அது வேற மாதிரியா இருக்கணும். எப்படி தெரியுமான்னா, நீ யாரும் ஞாபகம் வச்சிருப்பாரு, ஒரு சமயம் விஸ்வகர்மா ரெண்டு வில்லு பண்ணானே ஞாபகம் இருக்கா, ஒண்ணு பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்தானே ஞாபகம் இருக்கா, ஒண்ணு உங்ககிட்ட கொடுத்தானே ஞாபகம் இருக்கா, உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாலே ஞாபகம் இருக்கா, உன் கையில இருந்த வில்லு மேல நீ அடிச்சியே ஞாபகம் இருக்கா, பரமேஸ்வரன் கையில இருந்த வில்லு உடஞ்சதே ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் நினைச்சு வர்சா ராமா தனு அந்த வில்லுடாயவே பாரு அப்படின்னாராம். சாதாரண வில்லுன்னு சொல்லல, அந்த வில்லுன்னா. இப்படி உபன்யாசம் பண்ணேன், ஒரு சுவாமி கேட்டார் உங்க இஷ்டத்துக்கு உபன்யாசம் பண்ணிட்டு அப்படின்னார், கலையவே கிடையாது. இதுக்கு ஆதாரம் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு, அடுத்த ஸ்லோகத்திலேயே இருக்கு. விஸ்வாமித்ரஸ்தோ தர்மாத்மா சுத்வா ஜனக பாஷிதம் அத்தரா மதன பஷா அப்ரவீத்து. உடனே எம்பெருமான் இதம் தனுவரம் பிரம்மன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இங்கே ஆச்சரியமான வார்த்தையை போட்டிருக்கார், பிரம்மன் ஆச்சாரிய சார்வபௌமனேன்னு அர்த்தம் பண்ணணும். ஆனா அயோத்தியில இருந்த வரையில 13 வயசு வரையில் ஒரு காரியம் பண்ணல. அயோத்தியிலேருந்து கிளம்பி உம்ம பின்னால வந்த தாடகவதம் நடந்திருக்கு, யாக சம்ரட்சணம் நடந்திருக்கு, அகலைய சாபகமோதம் நடந்திருக்கு, ஆச்சாரியன் பின்னால வந்ததுனால்தான் எனக்கு இவ்வளவு நடந்திருக்கே தவிர என்னால ஒண்ணு நடக்கல. ஏ பிரம்மன்னு ஆச்சாரிய சார்வபௌமனே இதம் தனுர்வரம், இந்த வில்லு இருக்க சிறந்ததான வில்லு அப்படின்னு பார்த்துட்டேன். இது பசியான சமையல்
நீங்க எப்படி பார்க்க சொன்னீரோ அப்படி பார்த்தேன். ஆச்சாரிய சார்வபௌமன் போலித்து காட்டுவார். அந்த கோஷ்டை பிடிச்சிட்டு அவர் என்ன உத்தேசிச்சிருக்காரோ அதை சிஷ்யன் தேடி கண்டுபிடிச்சு சொன்னா ஆச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால பிரம்மன் இதம் சிறந்த வரம், சிறந்ததான் அந்த வில்லு இருக்கும் இல்லையோ. இத சம்ஸ்பிரசாமிகாணினா சுவாமி வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இப்போ கையால அதை தொடலாம்னு பாக்குறேன். இது கண்ணால பாரு சாச்சுரு, இப்ப நான் கையால தொடலாம்னு பாக்குறேன். அது மாத்திரம் இல்ல, எத்தனை தோழனே போறனே பிவா, அதை எடுக்கிறதுக்கும் நான் போட்டுறதுக்கும் முயற்சி பண்றவனா தான் நான் இருப்பனே தவிர என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தா நம்ம முயற்சி பண்ணலாம், நம்ம முயற்சி தான் பண்ண முடியுமே தவிர ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தால்தான் அந்த செயல் செம்மையா நடைபெறுமே தவிர ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த நல்ல காரியம் சரியா நிறைவேறாது. அதனால எத்தனை வார்த்தை போட்டிருக்காரு, முயற்சி பண்றவனா இருப்பேன். எதுக்கு தோழனே இந்த வில்லை எடுக்கிறதுக்கு போறனே செய்வா, நான் போட்டுறதுக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். அப்படி நான் முயற்சி பண்ணா அது சரியா நடக்கணும்னா சுவாமியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால்தான் நடக்க முடியுமே தவிர ஆச்சாரிய பிரசாதேனா, ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலதான் நடக்கிறமே தவிர கேவலம் மத்தி மாத்திர கணனே என்னுடைய சக்தியை மாத்திர வச்சுட்டு இந்த வில்லை எடுக்கிறதோ நான் போடுறதோ முடியாது அப்படின்னு ராமன் சொன்னான். அதனால சம்பிரதாயம் தெரிஞ்சவா உபன்யாசம் பண்றதுன்னு சொன்னா சீதா கல்யாணம் சொன்னா கதை சொல்ற வழக்கமே கிடையாது. இந்த ரெண்டே ரெண்டு ஸ்லோகம், இந்த ஜீவனான ஸ்லோகம் ஏற்கனவே அறியன்னு சொன்ன மாதிரி சில ஸ்லோகங்கள் ரொம்ப ஜீவனான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்துக்கு மரியாதை கொடுக்கணும். என்னுடைய ஆச்சாரிய சார்வபௌமன் தான் எல்லாம். திரும்ப திரும்ப ராமாயணம் வலியுறுத்துறது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஆச்சாரியன் மற்றொன்று சரணாகதி. இது ரெண்டுக்கும் ஒரு காவியம் உண்டுன்னா ஸ்ரீமத் ராமாயணம் தான். அதுவும் பாலகாண்டத்தில் விஸ்வாமித்திரனுக்கு தனி ஏற்றம் கொடுத்து அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் இந்த வில்லை எடுக்க முடியும் அப்படின்னு ராமன் சொன்னான். எடுத்தான் அஸ்வேதாம்பிரசாணாம், எல்லா ராஜாக்களும் உட்காந்துருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. எத்தனை ராஜாக்கள்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்துருக்கா, அத்தனை பேர் உட்காந்துருக்கு. ஆரோபயத்து அந்த வில்லை எடுத்து நினைச்சுனானாம், யாருன்னா தர்மாத்மான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். தர்மாத்மா யாருன்னு கேட்டா ஆச்சாரியனே எல்லாம்னு ராமன் இருந்தாலும் இல்லையோ, அதனால தர்மாத்மா. நம்ம தர்மம் என்ன, எல்லாம் ஆச்சாரியன் தான், ஆச்சாரியன் அனுகிரகம் தான். ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லைன்னா நம்ம ஒரு காரியமும் பண்ண முடியாது. இந்த எண்ணம் யாருக்கு இருக்கோ அவள்தான் தர்மாத்மா. நான் பண்றேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால சொல்றானே தவிர இவன் யாரு பண்றதுக்கு, இவனுக்கு என்ன யோகியதே இருக்குது பண்றதுக்கு, இவனுக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. ஆச்சாரியனிடத்துல அனுகிரகத்தினால எவ்வளோ நடக்கிறது, அதுதான் தர்மாத்மா. என்ன பண்ணான்னா சலீலம் இருந்தது விளையாட்டா எடுத்தாலும் மிகப்பெரிய சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால் ரொம்ப விளையாட்டா அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். இந்த சுவாமி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு, எங்கடா இவருக்கு விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான். அவருடைய அனுகிரகம் இருந்தா இதுவரையில் யாருக்கும் தெரியாத அர்த்தங்கள் எல்லாம் இந்த சிஷ்யனுக்கு தெரியும். ஆச்சாரியன் இந்த சிஷ்யன் அனுகிரகிக்கிற விதம் இருக்கும் இல்லையோ அது தனி. எப்படி அனுகிரகிக்கிறான்னு சொன்னா ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஏண்டா பையா பாத்தியா நீ அப்படின்னு சொன்னா அவருடைய பார்வை விழுந்து போச்சுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையில எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு. அப்படி விஸ்வாமித்திரன்ற ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அந்த வில்லை எடுத்தான். எடுத்து ஆரோபித்வதர்மாத்மா, மறுபடியும் தர்மாத்மா ஆச்சாரியன் அவருக்கு என்னால பார்த்துட்டு இந்த வில்லை எடுத்தான். புறையமாசவியவானு அந்த வில்லுடைய நான் இருக்க அதை பிடிச்சு எடுத்தானா,
என்ன ஆச்சுன்னா தத்பபஞ்சதனுர்மத்தியே அந்த வில்லு நடுவில் படாரும் உடஞ்சது. இந்த சப்தம் எல்லாத்தையும் கேட்டுதான், உலகம் பூரா கேட்டுதான், அந்த வில்லானது உடஞ்சது. நரசிரேஷ்டோ மகாயசா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அந்த வில்லை எடுத்து வளைத்தான், அது உடஞ்சது. இந்த சப்தம் எல்லா இடத்துலையும் கேட்டது. உடனே அங்கே ஜனகன் மகிழ்ந்து, சீதையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னார். இல்லை இல்லை, எங்கள் தகப்பனாருக்கு சொல்லி எங்கள் தகப்பனார் வரணும், வந்த பிற்பாடு தான் இந்த கல்யாணம் நடக்கணுமே தவிர, நான் வீரிய சொல்கமாக இருக்கேன் இதை வளர்ச்சி விட்டதுனாலேயே நீர் சொன்னேங்கிறதுக்காக சீதையை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பா அவருடைய அனுமதியோடு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமே தவிர, அப்பா அனுமதிக்கலைன்னா இந்த கல்யாணம் இல்லையேன்னு அர்த்தம். எவ்வளவோ பெரியவனாக இருந்தாலும் சரி, தாயார் தகப்பனாருடைய அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரியுடைய அனுகிரகம் மாதிரி தாயார் தகப்பன் அவா ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம். இந்த வழியே ராமன் காமிச்சு கொடுக்குறார், தசரதர் வரணும், அவர் வந்த பிற்பாடு தான் இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ராமன் சொன்னான். உடனே தசரதருக்கு இங்கேருந்து தூதுவர்களை அனுப்பினான். தூதுவர்கள் இங்கேருந்து அயோத்திக்கு போனான். அயோத்திக்கு போயிட்டு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னார். தசரதர் அங்கேருந்து கிளம்பினாராம். ரம்மன் ஒரு பாட்டு எழுதினார், அந்த படையினுடைய நுனி எங்கே இருந்ததுன்னா அங்கே இருந்தது, அதோட அடிபாகம் எங்கே இருந்ததுன்னா மிதியில இருந்ததுன்னார். அவ்வளோ பெரிய படையன் அந்த படையோட கிளம்பி தசரதன் வந்தான். தசரதன் வந்த உடனே இந்த தசரதனுடைய வம்சம் இருக்கும் இல்லையோ, அந்த வம்சத்தை விவரிக்க ஆரம்பித்தார். பிரபரம்னு பேர், பொண்ணை கொடுக்குறவாலும் சரி பொண்ணை எடுக்கிறவாலும் சரி, இந்த வம்சத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த வம்சம் யாரையார் பெரியவான் தெரிஞ்சு, அந்த குலமுறை கிழத்து படலம் அப்படின்னு ஒரு படலம் உண்டு, அந்த வம்சத்தில் யார் யார் சிறந்த அரசர்கள் அப்படின்ட்டு அந்த வம்சத்தை சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு இக்ஷ்வாகு வம்சத்தை மாத்தனை பார்க்குறோம், நாளைக்கு நிமி வம்சத்தை பார்க்குறோம். பிரம்மா அவர் தான் முதல்ல, பிரம்மா மரீச்சி காஷ்யபர் சூரியன் மனு, அதுக்கப்புறம் இக்ஷ்வாகு குக்ஷி விகுக்ஷி பான் அனரண்யன் மிருது திருசங்கு நுந்துமாறன் யுவனஸ்வான் மாந்தாதா சுசந்தி திருவசந்தி பரதன் அசிதர் சகரன் அசமஞ்சன் அம்சுமான் விலீபன் பகீரதன் அகுஸ்தன் ரகு பிரவிருத்தா சங்கவன் சுதர்சனர் அக்னிவர்ணன் சீக்கிரகன் மகு பிரசகிருகேர் அம்பரீஷன் நகுஷன் யயாதி நாபாகன் அஜன் தசரதன். தசரதன் பிரம்மாவனுடைய 39வது தலைமுறை, ராமன் 40வது தலைமுறை. இப்படி இந்த வம்சத்தில் இருக்கிற எல்லாரையும் பற்றி சொன்னார். இந்த வால்மீகி பரிஷ்ய கோபத்தில் எழுதியிருக்கான். காரணம் என்னன்னா, இந்த ராமன் எந்த வம்சத்தில் வந்தான், அந்த வம்சத்தில் இருந்தவா எல்லாருக்கும் சரித்திரம் இருக்கு, எல்லாம் ரொம்ப பெரியவா. இதில் மனு இருக்கானே ரொம்ப முக்கியமானவன், இக்ஷ்வாகு வம்சம்னு பேர், ரகுவம்சம்னு பேர், எல்லாருக்கும் கதையை இருக்கு. காளிதாசன் ரகுவம்சத்துல இவெல்லாம் பற்றி எழுதுறா. அப்படிப்பட்ட வசந்த வம்சம் சாதாரணமானவன் நினைச்சிடாதே, அந்த தசவனுடைய மகன்தான் இந்த ராமன் அப்படின்ட்டு இந்த இக்ஷ்வாகு வம்சம் இருக்கலையோ, இக்ஷ்வாகு வம்சத்தின ராஜாக்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தினார் விஸ்வாமித்திரர். உடனே ஜனகனுடைய ஆச்சாரியனா இருக்கிற சதானந்தர், நிமி வம்சம் இருக்கலையோ, இந்த நிமி வம்சத்தை பத்தி நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு அந்த நிமி வம்சம்ட்டு ஜனகனுடைய வம்சம் அந்த பரம்பரையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த பரம்பரையை நாளைக்கு காத்தால் நம்ம பார்க்க போறோம்.